வெல்கம் டு அவர் சேனல் அப்டேட் யூர் ஸ்கில்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசோனிக் சென்சார் பற்றி தனியாக ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருப்பேன். இப்போ என்னென்னா, அல்ட்ராசோனிக் வீடியோவில் எல்சிடி டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே ஆகிறது வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். நான் இதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆடியோவில் கோடிங்ஸ் போட்டிருப்பேன், பட் அல்ட்ராசோனிக் சென்சாரில் வந்து கோடிங் பைத்தான் கோடிங் வந்து கிடைக்கல. ஸோ அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டது. இந்த கோடிங் வந்து வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இது வந்து வெளியே எங்கேயுமே கிடைக்காது, வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இதில் வந்து எதுவுமே தெரில. இப்போ வந்து நான் கோடிங்கை அப்லோட் பண்ணி காட்டுறேன், சும்மா உங்களுக்கு செஞ்சு மட்டும் காட்டுறேன். அதுக்கு தான் கோடிங் கீழே கொடுத்துறேன், அதுக்கு ஒர்க்கிங் எப்படின்னு சொல்லியும் நான் ஒரு சின்ன ஓரலாக சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண ப்ரோகிராம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு கீழே கரெக்டாக 20 சென்டிமீட்டர் வந்து காத்திக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து நான் என்னோடய ஹேண்டை அந்த இடத்துல வைக்கேன். ஸோ 11:10 அந்த மாதிரி வருது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரேன், 10.46 சம்திங் வருது, இந்த மாதிரி 9. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு ஆர்டினலில் கிடைச்ச அக்யூரேசி வந்து இதில் மோஸ்ட்லி கிடைக்காது. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வரிசையாக நம்ம எவ்வளோ கோடிங் இது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான கோடிங் வந்து நான் நெட்டில் ரொம்ப நேரம் தேடினேன், எந்த கோடிங்குமே கிடைக்கல. ஸோ நான் கடைசியாக ஒரு பெரிய கோடிங்கை மாடிஃபை பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெளியே எங்கேயும் கிடைக்காது, மோஸ்ட்லி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறது நல்லது. வேணும் அப்படினா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், போய் எடுத்துக்கோங்க. ஸோ வெளியே எங்கேயும் கிடைக்காது. பட்டு ஆடினோவில் கிடைக்கிற அக்யூரசி வந்து இதில் கிடைக்கல, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நான் இப்போ வந்து கோடிங் எப்படி அப்படின்னு சொல்லி சும்மா ஓரலாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நமக்கான கோடிங்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாக நான் போட்டேன்னு சொல்ல மாட்டேன், நெட்டில் வந்து நிறையா சர்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேடி தேடி எடுத்து எடுத்து போட்டது தான். பட் இது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, பிகாஸ் நான் வந்து இது ரெண்டு நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று என்ன சர்ச் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பி எல்சிடி அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரி இருந்தது. ஸோ இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் மீ, ஸோ அதுக்கடுத்து ஒரு பெரிய கோடிங்கை வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரக்சரே நம்மளே டிசைன் பண்ணுற மாதிரி, ஸ்ட்ரிங்னால் எப்படி வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இங்கே எல்லாத்தையும் கொடுத்துக்கிறதுக்கு, ஸ்ட்ரிங்னால் இப்படி தான் பிரிண்ட் ஆகணும், பைட்டில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாச்சும் எரர் இருந்துச்சு கடைசி அப்படின்னா கடைசியில் வந்து ஃபைனலி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போகும், குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் சொல்லி முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் அப் பண்ணிட்டு போயிடும், GIO.cleanup. ஸோ இந்த மாதிரிலாம் அது வந்து ஒர்க் பண்ணும். இது வந்து இந்த லைப்ரரி மோஸ்ட்லி தேவையில்லை நமக்கு, அது வந்து ஜிபி இந்த லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணலாம். இன்கேஸ் இஃப் ஒர்க் ஃபார் யூ, யூ ஒர்க் வித் இட், தட்ஸ் ஆல். ஆனால் எனக்கு ஒர்க் பண்ணல, எனக்கு எரர் காட்டுச்சு, நிறைய எரர் வந்துகிட்டே இருந்துச்சு, எரர் த்ரோ பண்ணிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இதையும் அல்ட்ராசோனிக் சென்சர்லேருந்து எடுத்து போட்டேன், அப்போம்போது இந்த இடத்துலையும் எரர் வந்துச்சு. ஸோ நான் இதை வந்து மெயினில் போட்டேன், அதுக்கப்புறம் இதை ஃபங்க்ஷனாக ரெடி பண்ணி ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டேன். ஸோ அப்போம்போது வந்து எரர் வரல. ஸோ ஒரு நாள் ஆல்டர்னேட் பண்ணி தான் போட்டுருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த
இந்த இதை மட்டும் எடுத்து உங்கள் மெயினில் போட்டு பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸு கெட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். ஸோ இது வந்து மொத்தமாக வேறு வேறு ப்ரோக்ராமில் இருக்கிறத அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து போட்டு செஞ்சது. அந்த பிரிண்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான், இன்ட்டு மெயின் டிஃபைன் மெயின் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ட்ரிகர் வந்து ஸோ நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பின்னு சொல்லிடுறேன். இதான் பார்த்தீங்கன்னா பின் டயக்ராம். கிரவுண்டில் கனெக்ட் பண்ணும் 5 வோல்ட்டு. கான்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் யூஸ் பண்ணி வேரி பண்ணுறதுக்கு, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன். அதுதான் ஆர்எஸ் பின்னு 26லேயும் மினிட் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ காட்டுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ. ஸோ இதில் படி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பின் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவேன், ஆர்எஸ். அண்ட் தென் இந்த எனபிள் பின், அதாவது இந்த ரீட் அண்ட் ரைட்டை வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த தென் எனபிள் பின்னை வந்து 19வது பின். ஸோ 26 மேலே 19 இந்த பின்ல கனெக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த 4 பின்ஸ் வந்து தேவையில்ல, 0, 1, 2, 3 இந்த 4 பின்ஸு. அதுக்கப்புறம் 4th பின்னை வந்து 13லையும், அண்ட் தென் 5th பின்னை வந்து 6லையும், 7th பின்னை வந்து 6th பின் 6, அண்ட் தென் சாரி 5th பின் 6th, 6th பின் வந்து 5th. ஸோ அதை கொஞ்சம் மாறிடுச்சு, மாற்றிக்கோங்க, நான் குழம்பிட்டேன் ஜஸ்ட். அண்ட் தென் 7th பின் வந்து 11ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு 2 பின் தள்ளி 11 பின் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பின்னை வந்து இந்த 2 பின்னையும் கனெக்டாக கனெக்ட் பண்ணியிருங்க, ட்ரிகர் அந்த எக்கோ பின்னு. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4வது இடத்துல வந்து 4 இருக்கும், ஜிபிஐஓ 4, அதை வந்து ஷிகர் பின்னு கனெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த எக்கோ பின் 18வது பின் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருந்து 6வது. ஸோ 6th பின் வந்து இது இருக்கும், இங்கேருந்து 4th பின். ஸோ இதுக்கு வந்து ஹெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஹெட்டர் வாங்கி மொத்தமாக பின்ஸ் எல்லாத்தையும் பெட்போர்டில் மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வாங்கலை, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வித் எவ்வளவு என்ன, 2 ரோஸ் இருக்குல்ல. ஸோ 16x2 டிஸ்பிளே. ஸோ 16 அண்ட் தென் 2 அப்படின்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இனிஷியலைஸ் பண்ணும்போது, இனிஷியலைஸ் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு சொல்லி நமக்கு வரும். அந்த ட்ரூ ஒயில் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து பிரிண்ட் ஆகும். அப்படி கீழே வந்து சீக்வல்டு கெட்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் கால் பண்ணோடனே மேலே இருக்கிற அந்த கெட்ஸு கெட் டிஸ்டன்ஸுக்கு போய் ரிட்டர்ன் ஆகிற வேலையிலேருந்து டிஸ்டன்ஸ் சென்டிமீட்டர் அந்த இதுலேருந்து ரிட்டர்ன் ஆகுது. அதை வந்து டிஐஎஸ் அப்படின்னு சொல்லி வேரியபிளை வாங்கிட்டு அதை வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கோடிங்ஸு. ஸோ இது வந்து கொஞ்சம் புரியாத லெவலுக்குலாம் இருக்கும். உங்களுக்கு மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன மாடிஃபை பண்ணாலும் அது வந்து ஃபஸ்ட் ரோல் வரும், இந்த இடத்துல நீங்கள் என்ன மாடிஃபை பண்ணாலும் செகண்ட் ரோல் வரும். இப்போ வந்து இதையே நான் ஸ்ட்ரிங்கில் இப்போ இதை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடியும் பின்னாடி இப்படி கொடுத்தேன் அப்படின்னா டிஸ் 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 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு இருக்கோம். டிஸ்டன்ஸ் இந்த நம்பர் வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ ரெண்டு இதுக்குள்ளே போட்டோம்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக ஒர்க் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து எடிட் பண்ணாமல் எனக்கு வந்து கோடிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்காம உங்களுக்கு வேணுங்கிற கோடிங்ஸை நீங்களே தான் போட்டுக்கணும். ஸோ எந்த டைமும் எல்லாராலையும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற கோடிங் வந்து நீங்களே டிசைன் பண்ணிக்கணும். ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் வீடியோ போட, அதாவது கோடிங்ஸ் போட பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் மூலமாக வந்து என்ன டவுட்ஸ்னாலும் கேட்டுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஃபுல் கோடிங்காக கேட்காம முடிஞ்சளவுக்கு டவுட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.